அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் ரொம்ப சாதாரணமான விஷயந்தான், ஆனால் அர்த்தம் தெரியாமையே ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். ரொம்பலாம் சஸ்பென்ஸ் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார். மேடம் சொல்கிறேன், என்னப்பா புதுசாக சார் மேடம்னு கூப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா? அதுதான் இன்னைக்கு டாப்பிக்கு. சார்னு கூகுளில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா ஐயான்னு அர்த்தம் போட்டிருக்கோம். நம்மளும் அதுதான் அர்த்தம்னு இத்தனை நாள் மரியாதை கொடுக்குறோன்ற பேரில் சார்ன்னு கூப்பிட்ருக்கோம். மேடம்னா அம்மையார், அதுவும் மரியாதைக்காக கூப்பிடுற இங்கிலீஷ் வார்த்தை, அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? வாங்க விஷயத்துக்கு வருவோம். சார் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு ஒரு பொதுவான வார்த்தையாக தான் புழக்கத்தில் இருக்குது. ஆனால் பாரம்பரியமாக தொடக்க காலங்களில் மாவீரர்களுக்கும் இராணுவத்தில் உயர் பதவியில் இருந்த அதிகாரிகளுக்கும் பெயருக்கு முன்னாடி போடுற மரியாதைக்குரிய பட்டமாக தான் இருந்திருக்கு இந்த சார் அப்படிங்கிற வார்த்தை. அதே போல் பெண் இராணுவ அதிகாரிகளையோ இல்லை ஆண் அதிகாரிகளோட ஒய்ஃபையோ ஆரம்பத்தில் லேடின்னு கூப்பிட்டு இருந்தாங்க, பின்னாடி மேடம்னு கூப்பிட்டு இப்போ மேம்ல வந்து நிற்குது. பிற்காலத்தில் சார்ன்ற பட்டத்தை சொசைட்டியில் ஹை லெவலில் இருக்க ஆண்களுக்கும் அதிக நிலங்கள் வச்சிருக்க நிலப்பிரபுக்களையும் கொடுத்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த சார்ன்ற வார்த்தை இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்தியா பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த சமயத்தில் இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷ் மற்றும் இந்திய இராணுவ அதிகாரிகளையும் அரசாங்கத்தில் மேல்நிலையில் இருக்க அதிகாரிகளை வகைப்படுத்த ரேங்க் கிளாஸஸ் கொண்டு வராங்க. அதாவது மேல்நிலையில் மதிப்புக்குரிய அதிகாரமிக்க ஆண்களை தனித்து காமிக்க ஒரு கிளாஸ், அதாவது ஒரு வர்க்கத்தை உருவாக்குறாங்க. அதுதான் நைட்ஸ், மாவீரர்கள். 1861 இருந்து 1866 ஒரே கிளாஸ் தான் இருக்குது, நைட்ஸ், நைட் கிளாஸ். அதாவது இந்த வர்க்கத்தில் இருக்க ஆண்களை சார்னு இந்த டைமில் தான் பட்டம் கொடுத்து அழைக்க ஆரம்பித்தாங்க. பின்னாடி 1866 அப்புறமா 3 கிளாஸஸ் உருவாக்குறாங்க, நைட்ஸ் கிராண்ட் கமாண்டர், நைட்ஸ் கமாண்டர் அண்ட் லாஸ்டாக கம்பானியன்ஸ்னு ஒரு கிளாஸ். இதில் முதல்ல இரண்டு வர்க்கத்தில் இருக்க ஆண்களை சார்னு மரியாதைக்குரிய பட்டம் கொடுத்து அழைச்சாங்க. ஆனால் இந்த ரேங்க்ஸ்லாம் 1866லேயே உருவாக்கினாலும் கம்பானியன் கிளாஸ் மட்டும்தான் 1887 வரைக்கும் நடைமுறையில் இருந்திருக்க, ஆனால் அதுக்கு எந்தவித பெரிய மரியாதையும் கொடுக்கப்படலை. அதுக்கப்புறம் 1887 நைட்ஸ் கிராண்ட் கமாண்டர் அப்படிங்கிற கிளாஸையும் நைட்ஸ் கமாண்டர் அப்படிங்கிற கிளாஸையும் நடைமுறைக்கு வருது. அப்போ தான் இந்த சார்ன்ற வேர்டையும் அவங்கள குறிக்க மிகவும் பரவலாக யூஸ் பண்ணப்படுது. பின்னாடி 1947 வரைக்கும் இப்படி தான் நடைமுறையில் இருந்துட்டு வந்திருக்கு. 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்து வந்த பட்டங்கள், வர்க்க பிரிவுகள், பதவிகள் எதுவும் இனி நடைமுறையில் இருக்காது அப்படின்னு. August 15, 1947 நம்ம கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக சார் பட்டத்தை தூக்கி எரிஞ்சாலும் பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட நம்ம இதையும் விடலை. மேல்நிலையில் இருந்த சார் மேடம் பட்டம் இன்றைக்கி கடைநிலையில் வேலை செய்கிறவங்க கூட தனக்கு மேலே இருக்கிறவனை சார்னு கூப்பிட்ற அளவுக்கு இந்த வார்த்தையை எடுத்து வந்து விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வேலையால் தன் எஜமான கூப்பிடுற மாதிரி. இது போல தான் நிறைய விஷயம் எதுக்கு எப்படி வந்ததுன்னே தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இன்னும் நிறைய ஆராய்வோம் பாரதி இளைஞர் பற்றையுடன். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுட்டு போங்க சார் அண்ட் மேடம்.